சிவா திருச்சிற்றம்பலம். அன்னவன் மாயோனின்றும் பரமஞான தனுபூதி உடையானின்றும் கண்டுகொண்டேன். மன்னவனை குருவென நான் சரணடைந்தேன். பயம் நீங்கினேன், வல்லமை வெற்றேன். குருவாழ்க குருவே துணை. தையல் நல்லாளை தவத்தின் தலைவியை, மையலை நோக்கும் சமுக்தியாம்பிகையை, பையனின் ரேத்தி பணிமின் பணிந்த பின் வெய்ய பவம் இனி மேவவிகளாகுமே. சிவா திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, பொள்ளாச்சி வட்டம் கோவை மாவட்டத்திலே அங்கலக்குறிச்சியிலே தாடகை மலை சாரல் என்ற ஆனைமலை தொடர்ச்சியினுடைய ஆனைமலை மலை தொடர்ச்சியினுடைய அடிவாரத்திலே அமைந்துள்ளது ஆத்மநாதவனம். இந்த ஆத்மநாதவனம் எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மகா குருவினுடைய பேரருளால் இந்த ஆத்மநாத வனம் என்ற புண்ணிய பூமி நமக்கு கிடைத்துள்ளது. மகா குருவின் சிறப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து ஒரு 15 வருடங்களாக நம்ம தம்பி மது யாகவுக்கு காட்சி கொடுக்கிறார். அதாவது சித்தர், அவருடைய திருநாமம் நடராஜ யாகவர். அவர், நான் என்னுடைய பெயர் நடராஜ யாகவர், நான் சிதம்பரத்திலிருந்து வர்றேன்னு ஒரு தவா சொல்லியிருக்கார் தம்பிக்கிட்ட. நம்ம தம்பிக்கு வந்து அவர் காட்சி கொடுத்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகிறது. அந்த 15 வருடங்களாக நிறைய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இன்றைக்கு ஒரு மகா சன்னிதானத்தை நிறுவி, அந்த சன்னிதானத்திலே மூலவராக சமுக்தியாம்பிகை அம்பாளையும், இன்னொரு மூலவராக கால சம்ஹார பைரவரையும் கருவறையிலே இன்று பிரதட்சிணமாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு குரு நமக்கு ஒரு நல்ல ஆன்மீகத்தையும் ஒரு நல்ல சித்த முறைப்படியான ஒரு வழிபாடுகளையும் நமக்கு முன்னோடியாக காட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்ப 15 வருடங்களுக்கு முன்னாடி குரு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக அவருடைய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார். அதுக்கு பின்னாடி நமது பொள்ளாச்சி அடுத்துள்ள கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் என்ற ஊரிலே ஆதி அமரநாயகுடன் ஆதிசங்கர்னு ஒரு சிவ ஆலயத்தை அவர் நிறுவ சொல்லியிருக்கார். அந்த சிவ ஆலயத்திலே மூலவராக இருப்பவர் ஆதி அமரநாயகியும் ஆதிசங்கரரும். அந்த திருக்கோயில்ல ஐயன் நடராஜ யாகவர் அவர்கள் மூலவராக இருக்கும் அம்மையப்பனை அவர்களே கொண்டு வந்து ஸ்தாபிதம் செய்திருக்கார்கள். அதே போலவே தட்சிணாமூர்த்தி, சதாசிவம் என்ற விக்கிரகங்கள் எல்லாம் ஐயனே கொண்டு வந்து அங்கே ஸ்தாபிதம் பண்ணினது. அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான கோவில். இன்னும் சொல்ல போனால், குரு பார்க்க கோடி புண்ணியம், குருவாழ்க குருவே துணை என்பதை போல இந்த திருத்தலம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவிலுக்கு வேண்டிய இடத்தையும், இந்த கோவிலுடைய கட்டமைப்பையும், இந்த கோவிலுடைய கும்பாபிஷேக முறைகளை எல்லாம் பற்றி குருவே வந்து மது யாகவிடம் சொல்லி, குரு என்ன சொல்கிறாரோ அந்த கட்டளைப்படி இந்த கோயில் ஆச்சார அனுஷ்டானங்கள் மூலம் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக அமைந்தது. இந்த கோவில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. மிகவும் அற்புதமான மிகப்பெரிய ஆனைமலை தொடர்ச்சியினுடைய மலை அடிவாரத்திலையும், ஆனந்தமாக எழில் கொஞ்சும் அருவிகளின் இடையிலுமே இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அமைந்துள்ள இடத்துக்கு பெயர் ஆத்மநாதவனம். ஆத்மநாதம் என்றால் ஆத்மா என்றால் மனம், நாதம் என்றால் அதுக்குள்ளே வரும் சிவ ஒளி. அதனாலே இந்த இடத்துக்கு ஆத்மநாதவனம். இந்த இடத்திற்கு வந்தாலே மேலும் 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 சிவ அனுபூதி நமக்கு நிறைய பிரவாகமாக பொங்கிக் கொண்டிருக்கும் இடமாக இது அமைந்துள்ளது. அம்மா வந்து குருவுக்கு ஒரு மகளாக அம்மா வந்து குருவோடவே இருக்காங்க. அம்மாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஆத்மநாதபுரம் ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருந்த ராணி. அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பொறித்தட்டி குருவிடம் வந்து குரு உத்தரவு வாங்கி, தீட்சை வாங்கி அம்மா வந்து ஒரு தெய்வமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
அம்மாவும் குருவும் வந்து அவர்களுக்கு எப்போதெல்லாம் சில விஷயங்களை சில சமாச்சாரங்களை மதுவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அப்போதெல்லாம் வந்து அந்தந்த கால நேரங்கள் கருதி என்னென்ன பயன்பாடுகளை நாம் இங்கே செய்ய வேண்டும், கோயிலுடைய அமைப்புகளை இப்ப எப்படி செய்ய வேண்டும், பூஜைகளை எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த நேரங்களிலே ஹோமங்கள் யாகங்கள் யக்னங்கள் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்கிறார்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பதற்கு இந்த ஆத்மநாதவனமும் ஆதிசங்கரர் திருக்கோயிலும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக உள்ளது. இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டுள்ளது. கால சம்ஹார பைரவர், இந்த கால சம்ஹார பைரவர் வந்து மனிதனுடைய கெட்ட காலங்களெல்லாம் சம்ஹாரம் செய்து நல்ல காலங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறதுக்காக இங்கே குரு அந்த கால சம்ஹார பைரவரை ஒரு மூலஸ்தானத்திலும் சமுக்தியாம்பிகை அம்பாளை ஒரு மூலஸ்தானத்திலும் அமைத்திருக்கிறார்கள். இந்த கோயிலுடைய வளர்ச்சி இன்னும் ஆண்டுகள் கழிய கழிய உலகளாவிய வளர்ச்சி வரப்போகுது என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆத்மநாதவனமும் ஆதிசங்கரர் திருக்கோயிலும் இந்த பாரத பூமியினே இரண்டு ஸ்தூபிகளாக வரப்போகிறது என்று ஐயன் கூறியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவிலிலே நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடக்கின்றது. அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் கேட்டு காதார கேட்பதை விட நாம் அனுபவித்து நம் மெய்வாய் கண்மூக்கு புலன்கள் மூலமாக இதை அனுபவித்து நாம் தெரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். அந்த வகையிலே உலகம் முழுவதும் இன்னைக்கு சித்தர்களுடைய வெளிப்பாடு மிக பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் யாவையும் தம்முள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலுமாகிய அளவிலாதவன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்வதைப் போல உலகத்திலே சித்தர்களுடைய பரிணாம வளர்ச்சி, சித்தர்களுடைய அங்காங்கே எழுந்து எல்லா மக்களுக்கும் சித்த முறைகளை எல்லாம் நிறைய பரப்பி சித்தர்களுடைய நிறைய அருள் பிரவாகம் இப்பொழுது நமது உலகத்திலே நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இங்கே அமைந்திருக்கிற திருக்கோயிலும் ஐயனுடைய பக்தி அனுபூதியும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாம் எல்லோரும் இந்த ஆத்மநாதவனத்திலே அவதரித்திருக்கின்ற சமுக்தியாம்பிகை அம்பாளையும் கால சம்ஹார பைரவரையும் கோட்டூர் மலையாண்டிப்பட்டினத்திலே அமைந்துள்ள ஆதி அமரநாயகருடன் ஆதிசங்கரையும் நாம் எல்லோரும் நிறைவாக உள்ளம் குளிர வணங்கி அவருடைய தரிசனம் கண்டு பரவசம் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நிறைய இறை அனுபூதியும் சிவ அனுபூதியும் பெற்று சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, அதை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே என்று கூறியதைப் போல மாணிக்க வாசகர் சொன்னதைப் போல வான் கலந்த மாணிக்க வாசகானின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெலுங்கனித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று மாணிக்க வாசகர் கூறியதைப் போல இந்த அருள் பிரவாகத்தை, இந்த சித்தர்களுடைய பிரவாகத்தை, ஐயனுடைய தெய்வீகத்தை நாம் உணர்வதற்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. இன்னும் நிறைய ஜென்மங்கள் எடுத்தால்தான் இதையெல்லாம் உணர முடியும். அப்போதும் இதை நாம் தெய்வீகத்தை உணர்வதற்கு நம்முள் நிறைய பக்குவங்களையும் பரிணாம வளர்ச்சிகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய இந்த சித்த முறைப்படியான ஐயனுடைய தலைமையில் கொண்டு செயல்படக்கூடிய இந்த திருத்தலம் ஐயனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் தலைமையில் செயல்கொண்டு சிறந்தாழ்த்தி இந்த கோவிலின் நிர்வாகம் ஒவ்வொரு விஷயங்களையும் குருவின் உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருத்தலத்திலே அம்பாளுக்கு வருடம் 9 அபிஷேகங்கள், அதாவது ஒவ்வொரு மாதமும், அதாவது 9 அபிஷேகங்கள், 12 மாதங்களிலே ஒரு வருடத்திலே 12 மாதங்களிலே 9 அபிஷேகம் நடக்கிறது. மானச அபிஷேகம், பூர்ண அபிஷேகம், அந்த மாதிரி 9 அபிஷேகங்கள் இந்த தலத்திலே நடக்கின்றது. மற்ற நாட்களிலெல்லாம் தினமும் அம்பாளுக்கு கற்பூர நைவேத்திய நீராத்தனை நடக்கின்றது. அதை போலவே கால சம்ஹார பைரவர் கோயிலே தேய்பிரை அஷ்டமி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. அந்த தேய்பிரை அஷ்டமி காலங்களிலே காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலும் சோடச அபிஷேகங்கள், 16 விதமான அபிஷேகங்கள் செய்து காலசம்ஹார பைரவருக்கு அலங்கார ஆராதனைகள் நடைபெறும். அதையடுத்து மாலை 4 மணிக்கு ஒரு பூஜை ஆரம்பித்து
அதிலும் சோடச அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அலங்கார ஆராதனை பூஜைகள் மாலை 6:30 to 7 வரை நடைபெறும். அதையடுத்து இரவிலே அர்த்தஜாம பூஜை என்று ஒரு பூஜையும் நடைபெறுகிறது. எனவே இந்த பேரருள் பிரவாகம் பொங்கி எழும் இந்த ஆத்மநாத வனத்தில் அமைந்துள்ள அம்பாளையும் காலசம்ஹார பைரவரையும் அதைப் போலவே கோட்டூரில் எழுந்துள்ள ஆதி அமர்நாயகுடன் ஆதிசங்கர திருக்கோயிலுக்கும் எல்லோரும் நிறைவாக வந்து கலந்து இங்கே நடக்கும் பூஜைகளெல்லாம் கலந்து கொண்டு மகாகுருவின் பேரர்களையும் இறைவனின் மனதான திருவருளையும் பெற்று உய்யுமாறு எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் சிவ சிவ.